சத்தம் சும்மா சர்புர் சர்புர்னு வருதுங்க. இந்த தோலை உரிக்கிறது இருக்க தோலை உடிச்சு விடுவேன். ஓகே, இன்னும் வெடிச்சிட்டான்னா பயம் எனக்கு. இவனோ நல்லா சாஃப்ட் ஆகணும் குக்கர். ஹாய், வெல்கம் டு யுவர் சேனல், தட் இஸ் மை சேனல், யூ ஆர் சேனல். ஒரு வித்தியாசமான ஒரு டிஷ்ஷுன்னு எவ்ரி டைம் சொல்கிறேன், ஆனால் இது நிஜமாகவே ரொம்ப வித்தியாசங்க. ஏன்னா நம்மெல்லாம் வந்து நான்வெஜில் ஸ்டேக் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ அ ஸ்டேக், ஆனால் இது எல்லாமே வெஜ்ஜி ஸ்டேக். ஸோ இட்ஸ் கோயின் பி வெஜ்ஜி ஸ்டேக் வித் மஷ்ரூம் சாஸ் அண்ட் மேஷ் பொட்டேட்டோ. நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, வெஜிடபிள்ஸ் வந்து கேரட், பொட்டேட்டோ அண்ட் பீட்ரூட். இங்கே என்ன இருக்கோ அதை தான் எடுக்க போகிறேன். ஸோ அதனால் அது மூணுத்தையும் நான் வந்து கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பாயில் பண்ண போகிறேன். சத்தம் சும்மா சர்புர் சர்புர்னு வருதுங்க. இது வந்து வேக வைக்க போகிறோம், அதனால் மொத்தமாக இதெல்லாம் ஃபுல் வேக வச்சுட்டு எல்லா வெஜிடபிள்ஸையும் சேர்த்து மிக்சியில் அடிக்க போகிறேன். அதனால் இது வந்து எந்த ஷேப்பில் கட் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் எல்லாமே ஒரே சைஸில் கட் பண்ணால் தான் கரெக்டாக எல்லாமே ஈக்குவலாக வேகும். அது வெரி இம்பார்ட்டண்ட் வெஜிடபிள்ஸ் பொறுத்த வரைக்கும். ஆக்சுவலி உருளைக்கிழங்கு என்ன தெரியுமாங்க, நீங்கள் வந்து தோலோடு சாப்பிட்டா தான் அது வந்து ஃபுல் சத்து. நான் எப்பவும் சொல்லுவேன் எங்கள் அம்மாக்கிட்ட, இந்த தோலை உரிக்கிறது இருக்க தோலை உரிச்சு விடுவேன், அதெல்லாம் வந்து நிஜமாகவே நான் தான் கரெக்டாக உரிப்பேன். ஸோ இதெல்லாமே சேர்த்து ஐ எம் கோயிங் டு புட் இட் இன்சைட் தி குக்கர். ஸோ இது வந்து நான் என்ன, கேரட், உருளைக்கிழங்கு, பீட்ரூட் இது மூணும் போட்டுட்டு கொஞ்சமாக சால்ட் போட்டிருக்கேன். இதை நம்ம வேக வச்சிடலாம். ஓகே, இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வேக வச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா மஷ்ரூம் சாட்டே பண்ணலாம். ஏன்னா அதுக்கு வந்து நம்ம சாட்டே பண்ணிவிட்டு அது வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து அதை மிக்சியில் அடித்து ஒரு சாஸ் மாதிரி கொண்டு வருவோம். அதுக்கு முன்னாடி நம்ம கட் பண்ணுங்க. பயமாக இருக்குது இந்த கத்தி, ஏன்னா புது கத்தி எப்போவுமே வந்து நமக்கு வந்து சிலாங்கி டும் பண்ணிடும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் இவங்க சத்தம் வருவாங்க. அதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்து எல்லாமே ஆலிவ் ஆயிலில் சமைக்க போகிறேன். இதில் வந்து ஆலிவ் ஆயில் அண்ட் கொஞ்சம் பட்டர் யூஸ் பண்ண போகிறேன். சவுண்ட் வந்துடுச்சு, ரெண்டு சவுண்ட் வந்தது. ஸோ ஆஃப் பண்ணிட்டேன். இந்த வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வெந்திருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த மஷ்ரூம்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதெல்லாம் வந்து சாட்டே பண்ணிடலாம். அண்ட் கொஞ்சம் கார்லிக்கும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் வந்து அதில் போட்டலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா கார்லிக், இந்த ஜிஞ்சர், கார்லிக் அதெல்லாமே அண்ட் ப்ளஸ் இதெல்லாம் ரொம்ப வெரி குட் ஃபார் ஹெல்த். நீங்கள் தாராளமாக ஒரு 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 ஸ்பூன் ஃபுல் பட்டர் போடலாம். ஆ ஓகே, இன்னும் வெடிச்சிட்டான்னா பயம் எனக்கு. இவனோ கொஞ்சம் போட்டோம், அதுக்குள்ளே நம்ம இது கொஞ்சம் உப்பு போட்டுடலாம். பார்த்தீங்களா, நைஸ். சரி, இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன், இப்போது இது தனியாக அந்த தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் மாறட்டும். ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மிக்சியில் இது பண்ண முடியும். இதில் வந்து கொஞ்சம் ஸ்பைசி வேணுன்றதுனால நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் பெப்பர் போட்டிருக்கேன், கொஞ்சம் மில்க், இது வந்து குக் ஆகிடுச்சு.
ஸோ இதை நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். ஸ்டாப் பண்ணிவிட்டு இது வந்து கொஞ்சம் ஆறினோடனே மிக்சியில் அடித்தா பிகம்ஸ் குட் சாஸ். பாயில் வந்துச்சு தெரியுதா? ஓ, யூஆர் டேக்கிங் மீ, இது தெரியுதா? ஸோ மேஷ் பொட்டேட்டோக்கு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். ஸோ இந்த உருளைக்கிழங்கு அங்கங்கே இப்படி ஓட்ட பண்ணிவிட்டு, எதுக்குன்னா ஒன்றும் இல்லை, ஃபுல்லாக வேகும். ஓகே, ஸோ லெட்ஸ் திஸ் குக் ஃபார் டூ. ஆக்சுவலி நிறையா சவுண்ட் வரணும், ஏன்னா நல்லா சாஃப்ட் ஆகணும் குக்கர். அது பேர் என்ன? பொட்டேட்டோ. ஐம் வெரி சாரி, அதுக்கு பதில் நான் வந்து குக்கர்னு சொல்லிட்டேன். ஓகே, இப்போ இந்த ஸ்மாஷ் பொட்டேட்டோக்கு நமக்கு பட்டர் மில்க் அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. இது வந்து சால்டட் பட்டர் தான், அன்சால்டட் போட்டாலும் ஓகே, சால்டட் போட்டாலும் ஓகே. பூண்டு இது வந்து நான் மிக்சியில் போட்டுடுறேன். ஸோ இந்த மேஷ் பொட்டேட்டோ வந்து ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் சால்ட் போட்டிருக்கேன். இது சிக்கன் ஸ்டாக், வெஜ் ஸ்டாக் ரெண்டுமே கிடைக்கும். நான் இன்னைக்கு வந்து வெஜ் ஸ்டாக் இருந்து, ஸோ அதை எடுத்து நான் இதில் கூடவே போட்டு பெப்பர் ஆட் பண்ணுறேன் ஸ்பைஸ்க்கு. சால்ட் இதில் வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளார் அண்ட் கார்ன் ஃப்ளார் ரெண்டுமே ஹாஃப் ஹாஃப் ரேஷியோவில் போட்டிருக்கேன். நம்ம வந்து இது வேறு பர்பஸ்க்கும் ஆட் ஆகணும், ஸோ அதனால் இதில் நான் கொஞ்சோண்டு தான் ஆட் பண்ண போகிறேன். இதில் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஓகே, இது என்னென்ன மிக்ஸ் பண்ணணுமோ உங்களுக்கு நான் காமிச்சு கொடுத்துட்டேன். ஸோ இட்ஸ் ஆல் டன். இது வந்து ஸ்டேக் ப்ரிப்பேர் பண்ணுறது ரெடி பண்ணி வச்சாச்சு. அதுக்கு முன்னாடி இந்த சாஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம். நல்ல க்ரீமியா மஷ்ரூம் சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இட்ஸ் கம் அவுட் ரியலி வெல். ஸோ நம்ம இப்போ மெயின் டிஷ், தட் இஸ் அவர் ஸ்டேக். கொஞ்சம் ஆலிவ் ஆயில் போட்டுடலாம். நீங்கள் இதில் வந்து சும்மா ப்ரஷ் பண்ணி விட்டீங்கனாலே போதும். கம்ப்ளீட்லி இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரெசிபி தான், பிகாஸ் நம்ம என்ன குழந்தைங்களுக்கு என்ன கொடுக்கலாம், என்ன ஆரோக்கியமாக கொடுக்கலாம், நியூட்ரிஷியஸ் ஃபுட்டு வந்து நம்ம நிறைய தேடிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த விதத்தில் வந்து சில்ட்ரன் வில் லவ் திஸ் கைண்ட் ஆஃப் ஃபுட் இல்லையா. இதை நிச்சயமாக நீங்கள் பண்ணி கொடுங்க, ரொம்ப நல்லது. ஹெல்த் வைஸும் வெஜிடபிள்ஸும் இருக்குது. இது தோசைக்கல்லில் பண்ணுறது பெட்டர், பிகாஸ் இது கிரில் பேன் வந்து எல்லோரும் வச்சுருக்கணும்னு அவசியம் இல்லை. சூப்பரான வெஜ் ஸ்டேக் வித் மஷ்ரூம் சாஸ் அண்ட் மேஷ் பொட்டேட்டோ இஸ் ரெடி ஃபார் யூ. இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டிஷ். நீங்கள் ப்ளீஸ் ட்ரை அட் ஹோம், உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், வெரி டேஸ்டி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு யுவர் சேனல் அண்ட் மறக்காமல் அந்த பெல் ஐக்கன் அடிங்க. அதை பாருங்கள், அங்கே தான் இருக்குது. கிளிங்னு அடிச்சிங்கன்னா டம்முன்னு உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வரும், புது புது வீடியோஸ் வரும். ஓகே.